அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். ஃபீஃபா உலகக்கிண்ணம் 2 நாள் இடைவெளியின் பின்னர் மீண்டும் இன்றைய தினம் போட்டிகள் காலிறுதிப் போட்டிகள் ஆரம்பிக்கின்றன. இன்றைய 1வது நாளில் 2 காலிறுதிப் போட்டிகள், 4 தினம் 2 காலிறுதிப் போட்டிகள். 1வது காலிறுதிப் போட்டி பிரேசில் குரேஷியா அணிகளுக்கு இடையில் நடைபெறவிருக்கின்றது. 2வது போட்டி அர்ஜென்டினா நெதர்லாண்ட்ஸ் அணிகளுக்கு இடையில் நடைபெறப்போகின்றது. பிரேசில் குரேஷிய அணிகளை பொறுத்தவரையில் உலகக்கிண்ணத்தில் 2 அணிகளும் 1 தடவை சந்தித்திருக்கின்றார்கள். 2006 உலகக்கிண்ணத்தில் பிரேசில் அணி குரேஷிய அணியை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதன் பின்னர் இப்பொழுது சந்திக்கின்றார்கள். பிரேசில் அணி 17 தடவைகள் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற அணி. ஜாம்பவான் என்பது உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்ல தேவையில்லை. குரேஷிய அணி 3வது தடவையாக காலிறுதிப் போட்டியில் மோதப்போகின்றது. எனவே பிரேசில் மற்றும் குரேஷிய அணிகளுக்கு இடையிலான இந்த நொக் அவுட் போட்டி விறுவிறுப்பானதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரேசில் அணி இம்முறை உலகக்கிண்ணத்தினை வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருக்கின்ற அணியாக கருதப்படுகின்றது. கடந்த முறை போன்றே குரேஷிய அணிக்கான வாய்ப்புகள் குறைவாகவே வழங்கப்பட்டிருக்கின்றன. குரேஷிய அணி கடந்த முறை பெனால்டி ஷூட் அவுட் மூலமாகவே அடுத்த சுற்றுக்குள் வந்தவர்கள். இம்முறையும் அதே போன்றே ஆரம்பித்திருக்கின்றார்கள். முன்னோடி காலிறுதிப் போட்டியில் பெனால்டி ஷூட்டில் வெற்றி பெற்று, அதன் பின்னர் காலிறுதிப் போட்டியில் டை பிரேக்கர் பெனால்டி ஷூட் அவுட் மூலமாக வெற்றி பெற்று, மேலதிக நேரத்தில் அரையிறுதிப் போட்டியில் பெற்று இறுதிப் போட்டிக்கு சென்றவர்கள். எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள்? இம்முறையும் அதே பாணியில் நகரப் போகின்றார்களா? பிரேசில் அணியை வெல்ல முடியுமா? இதுதான் மிகப்பெரிய அளவில் காத்திருக்கின்ற விடயம். பிரேசிலை பொறுத்தவரையில் நெய்மர் மீண்டும் அணிக்குள் வந்திருக்கின்றார்கள். கடந்த போட்டியில் மிக சிறப்பான முறையில் விளையாடியிருந்தார்கள். எனவே இதன் அடிப்படையில் பிரேசில் அணிக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகமாக வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினமும் அதே எதிர்பார்ப்பே காத்திருக்கின்றது. எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள், போட்டிகள் எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அர்ஜென்டினா நெதர்லாண்ட்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி மிகுந்த விறுவிறுப்பான போட்டியாக எதிர்பார்க்கப்படுகின்றது. 2014 உலகக்கிண்ண போட்டித் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் நெதர்லாண்ட்ஸ் அணியை வெற்றி பெற்றுதான் இறுதிப் போட்டிகள் சென்றது அர்ஜென்டினா அணி. எனவே அதற்கான பழியொன்று தீர்க்கப்படுமா? நெதர்லாண்ட்ஸ் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான வரலாறு என்று பார்த்தால் 2 அணிகளும் கடுமையான போட்டி மிக்கவையாக விளையாடி இருக்கின்றன. நெதர்லாண்ட்ஸ் அணி முன்னிலையில் காணப்படுகின்றது. 2 தடவைகள் வெற்றி பெற்றிருக்கின்றது அர்ஜென்டினா அணியினை நெதர்லாண்ட்ஸ் அணி. 2 தடவைகள் சமநிலையில் நிறைவடைந்திருக்கின்றன. 1 தடவை அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இவ்வாறான நிலைமையில் நெதர்லாண்ட்ஸ் அணியை 2வது தடவையாக அர்ஜென்டினா வெல்லும் என்ற எதிர்பார்ப்புகள் தான் அதிகமாக காணப்படுகின்றன. அர்ஜென்டினா அணி இம்முறை உலகக்கிண்ணத்தினை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஆரம்பத்தில் 2வது இடத்தில் வழங்கப்பட்டிருந்தன. இப்பொழுது 3வது இடத்துக்கு அது பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் நெதர்லாண்ட்ஸ் அணி மிகப்பெரிய அளவில் முன்னோக்கி வரவில்லை. எனவே இவ்வாறானதொரு சூழ்நிலையில் அர்ஜென்டினா மற்றும் நெதர்லாண்ட்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் விறுவிறுப்பாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அர்ஜென்டினா 9வது தடவையும் நெதர்லாண்ட்ஸ் அணி 7வது தடவையுமாக காலிறுதிப் போட்டியில் மோதப்போகின்றன. இந்த போட்டியும் மிகப்பெரிய அளவில் விறுவிறுப்பாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அர்ஜென்டினா மெஸ்ஸியின் தலைமையில் அவர் வளர்த்தெடுத்த அணியாக கருதப்படுகின்ற அணி விளையாடப் போகின்றது. நெதர்லாண்ட்ஸ் அணி மறுபுறத்தில் ஒரு புதிய அணியாகவும் தென்படுகின்றது. கடந்த முறை உலகக்கிண்ணத்துக்கு தெரிவு செய்யப்படாத அணி இம்முறை தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார்கள். இளம் அணியாக, புதிய அணியாக, விறுவிறுப்பு மிக்க அணியாக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே மிகப்பெரிய அளவில் கடுமையாக அர்ஜென்டினா நெதர்லாண்ட்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. என்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். கால்பந்து போட்டிகள் நிறைவடைந்ததும் நாளைய தினம் இந்த போட்டியின் விவரங்களோடு மீண்டும் சந்திப்போம். இன்றைய தினமும் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.